எங்க வந்திருக்கீங்க? கன்னியாகுமரி. ரெண்டு டிக்கெட். நாம விவேகானந்தர் பார்க் போக போறோம். ரெண்டு டிக்கெட் எடுத்துருக்கோம். வாங்க போட்டு போலாம். இந்தியாவோட சவுத் எண்ட் கன்னியாகுமரியில் இருக்கோம். அடுத்து அங்க போயிட்டு நான் உங்களை திருப்பி வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். பின்னாடி யாரா வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாப்போம். பாய். சொல்லுங்க, நீங்க பிறந்தது எங்க? நான் பிறந்தது நாகர்கோயில், கன்னியாகுமரி. கன்னியாகுமரி அடிக்கடி ஒரு இது வந்தவங்க, ஒரு சிசிந்தரம் இருக்கு, அங்க தேரோட்டம் நடக்கும். அப்போ எல்லாரும் வந்துருவாங்க. மணச்சேரின்னு சொல்லுவோம் அங்க, மணச்சேரியில. அது இப்ப எல்லாமே கல்லுலாம் போட்டு கன்னியாகுமரி மாறி போயிருக்கு. கன்னியாகுமரி அந்த பழைய சின்ன பிள்ளையில உள்ள தோட்டங்கள்லாம் இல்லை. தண்ணி போய் வாங்கி முதல்ல தண்ணி குடிக்கணும். சென்னையில் பார்த்தா ரெக்கார்ட் ஹை ரெயின்ஃபாலாம், ஆனால் கன்னியாகுமரியில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. எப்படியோ சென்னை மலையில் இருந்து கொஞ்சம் வந்தாச்சு. இப்போ கன்னியாகுமரியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து போட்டிங் சர்வீஸ் இருக்கான்னு பார்த்தோம். இருந்ததுன்னா போட்டில் விவேகானந்த ராஜ் போய் பார்த்தோம்.
இப்போ நாம விவேகானந்தர் பாறைக்கு போகிறோம். ரெண்டு டிக்கெட் எடுத்துருக்கோம், வாங்க போட்டுக்கு போகலாம். இப்போ போட்ல நேரா விவேகானந்தர் பாறைக்கு போக வேண்டியதான். போகும்போது வீடியோ எடுத்துட்டு அப்படியே வ்ளாக் பண்றேன், பார்க்கலாம். சூப்பராக இருக்குது திருவள்ளுவர் இங்கேருந்து தெரிகிறது. இந்தியாவோட சவுத் எண்ட் கன்னியாகுமரியில் இருக்கோம். அதுலேயும் வந்துட்டு விவேகானந்தர் ராக். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. போட்டில் வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கு. வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது, ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக மழையாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள்,
திருவள்ளுவருடைய சிலை இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் அங்கே இப்போ போட்டிங் சர்வீஸ் இல்லை. சுனாமி அப்போ கிட்டத்தட்ட திருவள்ளுவர் சிலையுடைய ஹாஃப் ஹைட்டு வந்து அந்த அலை வந்து அடிச்சுது. அடித்ததில் அது வந்து ஃபுல்லாக தலை வரைக்கும் போச்சு அந்த தண்ணி. எவ்வளோ ஹைட் வந்திருக்கும் பாருங்க. இங்கேருந்து கோஸ்டல் டவுன் சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆரிய போவாங்க சாப்பிட்டு.